ஜெபம் செய்வோம். எங்களை அதிகமாய் நேசிக்கிற எங்கள் அன்பின் ஆண்டவரே, உம்முடைய வார்த்தையின் மூலமாய் நீர் எங்களோடு பேசும்படியாக நாங்கள் ஜெபம் செய்கிறோம். பரிசுத்த ஆவியானவரே, எங்களுடைய உள்ளங்களை திறந்தருளும். ஆழமாய் உம்முடைய வார்த்தைகள் பதியிட்டு எங்கள் வாழ்வு மாற்றப்படட்டும். எங்களை உருவாக்கும் ஆண்டவரே, இயேசுவின் நல்ல நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். கிறிஸ்துவர்கள் பிரியமானவர்களே, இந்த வேளையிலே ஆண்டவருடைய செய்தியை சொல்வதிலே நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். வருகிற 9 வாரங்கள் ஆவியின் கனியை குறித்து உங்களோடு கூட நான் பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்று விரும்புகிறேன். நான் ஆவியின் கனி என்று சொல்வது கலாத்தியர் 5:22-23 வரை அடங்கிய வேத பகுதியில் உள்ள 9 வகையான சுவைகளை கொண்ட ஆவியின் கனி. அவர் சொல்லுகிறார், ஆவியின் கனியோ அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, தயவு, நற்குணம், விசுவாசம், சாந்தம், இச்சையடக்கம். இந்த 9 குணாதிசயங்களை கொண்ட ஆவியின் கனியை குறித்து நாம் தியானம் செய்ய இருக்கிறோம். ஆகையால் தொடர்ந்து இந்த 9 வாரங்கள் தொடர்ந்து இந்த வசனங்களில நீங்கள் அதிகமாக கவனம் செலுத்தி தியானம் செய்யும்படியாக அன்போடு நான் அழைக்கிறேன். இந்த நாளில ஆண்டவருடைய வசனமாக இந்த ஆவியின் கனியிலே குறிப்பாக அன்பை குறித்து உங்களோடு கூட நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். ஒருமுறை நான் சாத்தான்குளம் என்கிற ஒரு இடத்துல ஊழியம் செய்யும்படியாக, பிரசங்கம் செய்யும்படியாக அழைக்கப்பட்டிருந்தேன். அந்த ஆலய ஆராதனையிலே பிரசங்கம் பண்ணி முடித்த பின்பு அவர்கள் எங்களுக்கு தந்த ஒரு அறையிலே நான் தங்கியிருந்த பொழுது அந்த போதகர் ஐயா ஒரு கூடை நிறைய பழங்களை கொண்டு வந்து எனக்கு கொடுத்தார். அப்பொழுது வெவ்வேறு வகையான பழங்கள், வாழைப்பழம், ஆப்பிள், ஆரஞ்சு என்று சொல்லி வெவ்வேறு வகையான பழங்கள் அந்த பழக்கூடையிலே இருந்தது. அப்பொழுது அவர்கள் சொன்னார்கள், போ ஐயா, நீங்கள் வேண்டுமானால் சாப்பிடுங்கள், எது பிடிக்கிறதோ அதை சாப்பிடுங்கள் என்று சொன்னார். அதன் முடிவில் அவர் சொன்னார்கள், இது நம்முடைய ஆவியின் கனியை போன்றது அல்லவா, 9 கனிகளை போன்று இங்க ஒவ்வொரு விதமான கனிகள் இருக்கிறது என்று சொன்னார்கள். அவர் அந்த இடத்தை விட்டு போன பின்பு நான் அதை குறித்து யோசித்து பார்த்தேன். ஆவியின் கனி என்பது 9 வித்தியாசமான கனிகள் கொண்ட ஒரு கூடை அல்ல, ஆனால் ஒரே பழத்திலே 9 சுளைகளை கொண்ட ஒரு பழம். அதாவது அதன் ஆரஞ்சு பழத்தை எடுத்து அதை உரித்து பார்த்தேன். அந்த ஒவ்வொரு சுளையையும் நாம் எடுத்து சாப்பிடும் பொழுது அது ஒவ்வொரு சுளையும் எவ்விதமா இருக்கிறதோ அப்படியே ஆவியின் கனி என்பது ஒரு கனி தான், ஆனால் அதிலே 9 வகையான சுவைகள் இருக்கிறது என்பதை நான் தெளிவாக புரிந்து கொண்டேன். கிரேக்க மொழியில பழம் என்பது ஒரு இயல்பாக உயிருள்ள ஒரு பொருளிலிருந்து, ஒரு காரியத்திலிருந்து வரக்கூடிய இயல்பான ஒரு ஒரு பலன். பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ளே இருக்கும் பொழுது, பரிசுத்த ஆவியானவர் நம்மை நிரப்பும் பொழுது, ஆட்கொள்ளும் பொழுது, நடத்தும் பொழுது தேவன் நமக்கு கொடுத்திருக்கக்கூடிய விலை மதிக்க முடியாத ஒரு பலன் என்ன தெரியுமா? ஆவியின் கனி. இந்த ஆவியின் கனி 9 வகையான குணாதிசயங்களை கொண்ட ஒரே கனி. அந்த கனி நமக்குள்ளாக வளரவும், அது பயனுள்ளதாக மற்றவர்களுக்கு கொடுக்கவும் தக்கதாக தேவன் நம்மை அழைத்திருக்கிறார். இந்த நாளில அந்த ஆவியின் கனியில முதல் பகுதியை குறித்து நாம் தியானம் செய்யணும். முதல் குணாதிசயத்தை குறித்து நாம் தியானம் செய்ய இருக்கிறோம். அது அன்பு. நமக்கு பிடித்தமான ஒரு வார்த்தை அன்பு. ஆனால் இந்த காலகட்டத்தில் அன்பு என்பது பல்வேறு விதமாக புரிந்து கொள்ளப்படுகிறது. Sometimes we say that we love movies. Sometimes we say we love chocolate. Sometimes we love our friends. They all make us happy. And so we feel that we are in love. நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த கலாச்சாரத்தில் அன்பு என்பது ஒரு சிதறடிக்கப்பட்ட ஒரு பொருளாக, ஒரு காட்சியாக இருக்கிறது. It is a broken character in human destiny. ஆனால் வேதத்திலே அன்பு என்று சொல்கிறது இந்த உலகம் பார்க்கிற அடிப்படையில் அன்பு அல்ல. வேதத்திலே அன்பு என்பது முற்றிலும் வேறுபட்டது. வேதத்தில் சொல்லப்படுகிற அன்பு இந்த காலகட்டத்தில் நாம் அதிகமாக காண முடிவதில்லை இந்த உலகத்துல. ஆனால் ஆண்டவருடைய பிள்ளைகளாகிய நாம் தேவன் நமக்கு கொடுக்கக்கூடிய இந்த விலை மதிக்க முடியாத
அன்பு என்கிற குணாதிசயத்தை, ஆவியின் கனியின் குணாதிசயத்தை வெளிப்படுத்தும்படியாக அழைக்கப்படுகிறோம். புதிய ஏற்பாட்டில கிரேக்க மொழியில அன்பு என்பது மூன்று விதமான சொற்களிலே புதிய ஏற்பாட்டிலே பயன்படுத்தப்பட்டுள்ளது. ஒன்று அகப்பே என்று சொல்வார்கள், அதற்கு பேர் ஆண்டவருடைய அன்பு, ஆண்டவர் நம்மேல் வைத்திருக்கக்கூடிய அன்பு. இரண்டாவது ஃபிலையோ என்று சொல்வார்கள், அது சகோதர சிநேகம் அல்லது நட்பு என்று சொல்வார்கள். மூன்றாவது அன்பு எராஸ் என்பது, அது கணவனுக்கும் மனைவிக்கும் உள்ள பரிசுத்தமான விவாகத்துல அவர்கள் காட்டுகிற அன்பு. இட் இஸ் அ ரொமான்டிக் லவ். ஆனால் இந்த காலகட்டத்துல அன்பு என்று சொன்னால் எல்லாமே கலந்து மிக்ஸ் பண்ணக்கூடிய ஒன்றாக நமக்கு கொடுக்கப்படுகிறது. அப்படி அல்ல, ஆண்டவர் நம்மை அன்புள்ளவர்களாக அழைத்திருக்கிறார். யோவான் 3:16 பாருங்கள், அங்கே தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்திரளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். இவ்வளவு அழகான வார்த்தை. இந்த அன்பு கூர்ந்தல் என்பது அகப்பே என்று சொல்லக்கூடிய தெய்வத்தினுடைய அன்பு. Romans 12:10 வாசித்து பாருங்கள், அங்கே பவுல் அப்போஸ்தலன் சொல்லுகிறார், சகோதர சிநேகத்தில் ஒருவர் மேல் ஒருவர் பட்சமாயிருங்கள், கனம் பண்ணுகிறதிலே ஒருவருக்கொருவர் முந்திக் கொள்ளுங்கள் என்று சொல்லுகிறார். இங்கே சகோதர சிநேகம் என்பது அங்கே அவர் சொல்லப்பட்ட ஃபிலையோ என்கிற வார்த்தை. இந்த எராஸ் என்கிற சொல்ல வார்த்தை புதிய ஏற்பாட்டிலே விவாக மஞ்சத்தை பற்றி சொல்லும் பொழுது அது இருக்கிறது. அது விவாக மஞ்சம் பரிசுத்தமானது, அது கணவனுக்கும் மகனைக்கும் உள்ள பரிசுத்தமான ஒரு ஐக்கியம். ஆனால் இதை தவறாக இந்த உலகத்துல பயன்படுத்துவதை குறித்து நாம் வேதத்திலே வாசிக்கிறோம். ஆனால் இந்த நாளில நான் ஆவின் கனி என்று சொல்ல இவருடைய அன்பு என்பது ஃபிலையோ அல்ல, அல்ல எராஸ் அல்ல, அது தேவனுடைய அன்பு, அகப்பே அன்பு. இந்த வேத பகுதிக்கு நான் உங்களை நான் கொண்டு சொல்லுகிறேன். Matthew 22:35-40 அடங்கிய வேத பகுதி. இந்த வேத பகுதியில ஆண்டவர் ஒரு நியாய சாஸ்திரியிடம் பேசுகிற ஒரு சம்பாஷணை வருகிறது. இதற்கு முன்பாக உள்ள வசனத்தை நீங்கள் வாசித்து பார்த்தால் அங்கே சதுசேயர் என்கிற ஒரு கூட்டம் ஆண்டவரிடம் கேள்வி கேட்கிறார்கள். ஆண்டவர் அவர்களுக்கு பதில் கொடுக்கிறார். உங்களுக்கு நன்றாக தெரிந்திருக்கும், இயேசு வாழ்ந்த காலத்துல மூன்று முக்கியமான ஒரு குழுக்கள் இஸ்ரேல் நாட்டிலே சமய தலைவர்களாக அவர்கள் அங்கீகரிக்கப்பட்டிருந்தார்கள். ஒருவர் சதுசேயர், மற்றொருவர் பரிசேயர், மற்றொருவர் நியாயசாஸ்திரிகள். சதுசேயர் என்பது அவர்கள் மிகவும் வித்தியாசமானவர்கள். இந்த காலகட்டத்திலே நான் சொல்ல வேண்டும் என்றால் Sadducees are the group of liberal theologians. இவர்கள் உயிர்த்தெழுதலை நம்ப மாட்டார்கள், இவர்கள் அற்புதங்களை நம்ப மாட்டார்கள், இவர்கள் நித்திய ஜீவனை நம்ப மாட்டார்கள், இவர்கள் பரலோகத்தை நம்ப மாட்டார்கள், நரகத்தை நம்ப மாட்டார்கள், தேவனுடைய ஆக்கினை நம்ப மாட்டார்கள். They are called as liberal theologians in Jesus' time. Pharisees is a group of fundamental theologians. அவர்கள் வேதத்தை நம்புவார்கள், பரலோகத்தை நம்புவார்கள், பூலோகத்தை நம்புவார்கள், அவர்கள் அற்புதங்களை நம்புவார்கள், எல்லாம் நம்புவார்கள். ஆனால் இயேசுவை மாத்திரம் அவர்கள் நம்புவதில்லை. ஆனால் நியாய சாஸ்திரிகள் என்பவர்கள் திருமறையில் உள்ள எல்லா சட்ட திட்டங்களையும் அவர் மனப்பாடம் பண்ணி சரியாய் அனுபவிக்கிறவர்கள். They are the lawyers in Jesus' time. They are both religious and secular lawyers in Jesus' time. அவர்களுக்கு வேதம் நன்றாக தெரியும். அவர்கள் வேதத்தை கரைத்து குடித்தவர்கள், வேதத்தினுடைய எல்லாவித சட்டங்களையும் கரைத்து குடித்தவர்கள், வேதத்தினுடைய பண்பாடுகளை அறிந்தவர்கள், எல்லாவற்றையும் அறிந்தவர்கள். இதிலே சதுசேயர் என்கிற அந்த லிபரல் தியாலஜன்ஸ் இயேசுவிடம் வந்து உயிர்த்தெழுதலை குறித்து விவாதிக்கிறார்கள், கேள்வி கேட்கிறார்கள். மோசேயுடைய நியாயப்பிரமாணத்தை குறித்து கேள்வி எழுப்புகிறார்கள். அவர்களுக்கு ஆண்டவர் வாய் அடிக்கிறது மாதிரி ஒரு பதிலை சொல்லுகிறார். அதை பார்த்த உடனே இந்த நியாய சாஸ்திரி ஒருவன் மிகவும் ஆச்சரியப்பட்டு உந்தப்பட்டு ஆண்டவரிடம் இந்த கேள்வி கேட்கிறான். இந்த கட்டளைகளிலே பிரதான கட்டளை எது என்று கேட்கிறான். உங்களுக்கு நன்றாக தெரியும், நியாயசாஸ்திரத்துக்கு எல்லா கட்டளைகளையும் தெரியும். ஆனால் ஆண்டவரிடம் அவன் இந்த கேள்வியை கேட்கிறான், வாட் இஸ் த கிரேட்டஸ்ட் கமாண்ட்மெண்ட் இன் த லா. இந்த வேத பகுதி அந்த சூழ்நிலையிலிருந்து வருகிறது. இனி பார்ப்போம்,
இந்த வேத பகுதியினுடைய முதல் பகுதி ஆண்டவர் பதில் கொடுக்கிறார். எது ஆண்டவருடைய பார்வையிலிருந்து மிகவும் முக்கியமானது? அன்பு, தெய்வத்தினுடைய அன்பு. அது தேவனிடத்தில் முழுமையாய் காட்டக்கூடிய அன்பு மிகவும் முக்கியமானது என்று சொல்கிறார். Reclaim your love for God. The agape, the God's love is manifested in believer's life as a loving God wholeheartedly. என்னுடைய நண்பர் அழகாக சொல்வார், இதை சொல்வார் லவ் அப்வர்ட்ஸ் என்று சொல்லி, அதை நான் பயன்படுத்துகிறேன். ஆண்டவர் இந்த வேத பகுதியில் என்ன சொல்கிறார் பாருங்க, 35 வசனம் முதல் 38 வசனம் வரை அடங்கிய வேத பகுதியை திருப்பிக் கொள்ளுங்க. அங்கே ஆண்டவர் சொல்லுகிறார், அவர்களில் நியாயசாஸ்திரி ஒருவன் அவரை சோதிக்கும்படி, நன்றாக தெரியும் அவனுக்கு எல்லா கற்பனைகளும் தெரியும், இருந்தாலும் இயேசுவை சோதிக்க வேண்டும் என்பதற்காக இந்த கேள்வியை கேட்கிறார். அவரை சோதிக்கும்படி போதுகரே, நியாயப்பிரமாணத்துல எந்த கற்பனை பிரதானமானது என்று கேட்டான். இயேசு அவனை நோக்கி, உன் தேவனாய கர்த்தரிடத்தில் உன் முழு இருதயத்தோடும் உன் முழு ஆத்மாவோடும் உன் முழு மனதோடும் அன்பு கூறுவாயாக, இது முதலாம் பிரதானமான கற்பனை. முதலாம் பிரதானமான கற்பனை. This is the first and great commandment. ஆண்டவர் இந்த நியாய சாஸ்திரிக்கு சொல்லுகிறார், அன்பு என்று சொல்லும் பொழுது அவர் சொல்லுகிறார், முதலாவது நீ செய்யக்கூடிய அன்பு எது தெரியுமா? உன் தேவனாய கர்த்தரிடத்திலே முழு இதயத்தோடும் முழு ஆத்மாவோடும் முழு மனதோடும், மார்க்கவிலே சொல்லப்பட்டபடி முழு பலத்தோடும் நீ அன்பு கூற வேண்டும் என்று சொல்லுகிறார். இதே ஆண்டவர் உபாகமம் 6:5 வசனத்திலிருந்து மேற்கோள் காட்டுகிறார். அங்கே உபாகமம் 6:5 வசனத்திலே இவ்விதமாக நாம் வாசிக்கிறோம், நீ உன் தேவனாய் கர்த்தரிடத்தில் உன் முழு இதயத்தோடும் உன் முழு ஆத்மாவோடும் உன் முழு பலத்தோடும் அன்பு கூறுவாயாக. எனக்கு பிடித்தமான ஒரு பண்பு ஆண்டவரிடத்தில் என்ன தெரியுமா? ஆண்டவர் எந்த கேள்விகளுக்கும் வேதத்திலிருந்து பதில் கொடுக்கிறார். ஆண்டவர் அதில் அற்புதமானவர். இது நமக்கு ஒரு நல்ல ஒரு முன்மாதிரி. யாராவது ஆண்டவர் பற்றி கேள்வி கேட்டால் ஆண்டவருடைய வேதத்திலிருந்து பதில் கொள்வது மிகவும் முக்கியமான காரியம். இங்கே நியாயசாரதியை பார்த்து சொல்லுகிறார், ஆண்டவரிடத்தில் நீ முதலாவது முழு மனதோடு அன்பு கூறுவாயாக. ஆண்டவரிடத்திலே அன்பு கூறுவது என்பது இது மிகவும் முக்கியமானது. இது அர்ப்பணிப்பான ஒரு அன்பு. இது ஒரு உடன்படிக்கையின் அன்பு. இது தகப்பனுக்கும் பிள்ளைகளுக்கும் உருவான ஒரு அன்பு. இதை யாரும் பிழிக்க முடியாது, இதை யாரும் ஃபோர்ஸ் பண்ண முடியாது. ஆண்டவர் மேலே அன்பு செலுத்த வேண்டும் என்று யாரும் கட்டாயம் பண்ண முடியாது. ஆண்டவரிடத்திலே அன்பு கூறுவது என்பது உறவு சார்ந்தது, உறவு சார்ந்தது. தேவனுக்கும் நமக்கும் உள்ள உறவின் அடிப்படையில சரியான ஒரு உறவு இருக்கும் என்றால் நாம் நம்முடைய முழு இதயத்தோடும் முழு ஆத்மாவோடும் முழு பலத்தோடும் நாம் அன்பு கூற வேண்டும். ஆகையால் பரிசுத்த ஆவியானவர் நமக்கு கொடுக்கக்கூடிய குணாதிசயங்கள் ஒன்றான அன்பு, முதலாவது தேவனை நோக்கி பாய்கிறது. நாம் முழு மனதோடு தேவனை நாம் நேசிக்கிறோம், அன்பு கூறுகிறோம். ஆண்டவர் தம்முடைய எல்லா பிரசங்கங்களிலும் சுவிசேஷ நூல்களிலே ஆண்டவர் நமக்கும் அவருக்குள்ள உறவை குறித்து தெளிவாய் கற்றுக் கொடுக்கிறார். யோவான் 15 உங்களுடைய வேத பகுதியை திருப்பிக் கொள்ளுங்கள். அதுல 2 விதமாக ஆண்டவருக்கு நமக்கும் உள்ள உறவு சித்தரிக்கப்படுகிறது. ஒன்று, ஆண்டவர் சொல்லுகிறார், நான் மெய்யான திராட்சை செடி, நீங்கள் குடிகள். 2வது சொல்லுகிறார், நான் நல்ல மேய்ப்பன், நீங்கள் என் ஆடுகள். இங்கே ஆண்டவர் என்ன சொல்லுகிறார் தெரியுமா? யோவான் 15:10 வசனத்திலே, நான் என் பிதாவின் கட்டளைகளை கை கொள்வது போல, நான் என் பிதாவின் அன்பில் நிலைத்திருக்கிறது போல, நீங்களும் என் கட்டளைகளை கை கொண்டால் என் அன்பில் நிலைத்திருப்பீர்கள் என்று சொல்லுகிறார். ஆண்டவரில் அன்பு கூறுவது என்பது ஏதோ ஆண்டவரை பார்த்து ஐ லவ் யூ லார்ட் என்று சொல்வது மட்டுமல்ல, ஆண்டவருடைய கட்டளைகளுக்கு நாம் கீழ்ப்படிவதை. ஆண்டவர் இந்த வசனத்தை சொன்ன பொழுது, இந்த வசனத்தை நான் வாசித்த பொழுது, உபாகம 10:12 வசனம் முதல் 13 வசனம் வரை வேத பகுதி என் நினைவுக்கு வந்தது. உபாகம 12:12 வசனத்தை பாருங்கள். அங்கே ஆண்டவர் இவ்விதமாக சொல்லுகிறார், இப்பொழுதும் இஸ்ரவேலே, நீ உன் தேவனாய கர்த்தருக்கு பயந்து அவர் வழிகளெல்லாம் நடந்து அவரிடத்தில் அன்பு கூர்ந்து உன் முழு இருதயத்தோடும் உன் முழு ஆத்மாவோடும் உன் தேவனாய கர்த்தரை சேவித்து, நான் இன்று உனக்கு கற்பிக்கிற கர்த்தருடைய கற்பனைகளையும் அவருடைய கட்டளைகளையும் உனக்கு நன்மை உண்டாகும்படி கை கொள்ள வேண்டும் என்பதே அல்லாமல்,
வேறு எதை உன் தேவனாய் கர்த்தர் உன்னிடத்தில் கேட்கிறார்? என்ன அழகான ஒரு வார்த்தை பாருங்க. ஆண்டவரிடத்திலே நாம் முழுமையாக நாம் அன்பு கூற வேண்டும் என்றால், அன்பு செலுத்துகிறோம் என்றால், நாம் ஆண்டவருடைய வார்த்தைக்கு நாம் கீழ்ப்படுகிறோம். வேத புத்தகத்திலே பல்வேறு விதங்களிலே இந்த அன்பு சொல்லப்பட்டிருக்கிறது. அன்பு நம்முடைய விசுவாச வாழ்க்கையின் மையமாக இருக்கிறது. அன்பில்லாதவன் தேவனை அறியான், அன்பில்லாதவன் தேவனையோடு எந்த உறவும் வைத்துக் கொள்ள முடியாது. மிகவும் அழகாக சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த அன்பு பரிசுத்த ஆவியானவரால் நமக்கு ஊற்றப்பட்டிருக்கிறது. இந்த அன்பு நமக்குள் நிறைந்திருக்கிறது. இந்த தெய்வத்தினுடைய அன்பு நம்ம நிறைந்திருப்பதனுடைய காரணமாக நாம் ஆண்டவருக்கு நாம் கீழ்ப்படுகிறோம். முழு இதயத்தோடு ஆண்டவருக்கு நாம் அன்பு கூறுகிறோம். வெளிப்படுத்தின விசேஷத்திலே முதல் மூன்று அதிகாரங்கள் மிகவும் தெளிவான சொல்லப்பட்டிருக்கிறது. அதுல குறிப்பாக ஏழு சபைகளை குறித்ததான ஆண்டவருடைய வெளிப்பாடுகள் சொல்லப்பட்டிருக்கிறது. அதுல முதல் சபை வெளிப்படுத்தின விசேஷம் இரண்டாம் அதிகாரம் ஒன்றாம் வசனம் முதல் ஏழாம் வசனம் வரை அடங்கிய வேத பகுதியிலே எபேசு திருச்சபை. இந்த எபேசு திருச்சபை ஒரு அன்பற்ற ஒரு திருச்சபை என்று சொல்லி நாம் அழைக்கலாம். அதுல பாருங்கள், ஆண்டவர் இந்த சபையை குறித்து என்ன சொல்லுகிறார்? வெளிப்படுத்தின விசேஷம் இரண்டாம் அதிகாரம் இரண்டாம் வசனம் முதல் நாம் வாசிப்போம். ஒன்றாவது வசனம் முதல் வாசிக்கும் பொழுது, எபேசு சபையின் தூதனுக்கு நீ எழுத வேண்டியது என்னவெனில், ஏழு நட்சத்திரங்களையும் தன்னுடைய வலதுகரத்தில் ஏந்தி கொண்டு ஏழு பொன் குத்து விளக்குகள் மத்தியில உலாவி கொண்டிருக்கிறவர் சொல்லுகிறார். என்ன சொல்லுகிறார் பாருங்கள் சபையை குறித்து, உன் கிரியைகளையும் உன் பிரயாசத்தையும் உன் பொறுமையும் நீ பொல்லாதவர்களை சகிக்க கூடாமல் இருக்கிறதையும், அப்போஸ்தலர் அல்லாதவர்கள் தங்களை அப்போஸ்தலர் என்று சொல்லுவதை நீ சோதித்து அவர்களை பொய்யறிந்து கண்டறிந்ததையும், நீ சகித்து கொண்டிருக்கிறதையும் பொறுமையா இருக்கிறதையும் என் நாமத்தின் நிமித்தம் கிளைப்படையாமல் பிரயாசப்பட்டதையும் அறிந்திருக்கிறேன். எவ்வளவு அழகான ஒரு ஒரு அழகான வார்த்தை பாருங்கள். ஆண்டவர் எவ்வளவு அழகாக சொல்லுகிறார், இந்த சபையை போல ஒரு நல்ல சபை இருக்குமா என்று சொல்லி அவ்வளவு விதமாக நம்ம எண்ணிக்கொண்டிருந்த பொழுது நாலாவது வசனத்திலே ஆண்டவர் விதமாய் சொல்லுகிறார், ஆனாலும் நீ ஆதியில் கொண்டிருந்த அன்பை விட்டா என்று உன்பேரில் எனக்கு குறைவுண்டு. மிகவும் ஒரு அழமான ஒரு ஒரு குற்றச்சாட்டு பாருங்கள், ஒரு வேதனையான ஒரு வார்த்தை பாருங்கள். உன் ஆதியிலே நீ கொண்டிருந்த தெய்வத்துக்கு கொண்டிருந்த அன்பை நீ விட்டு விட்டா என்று உன் பேரிலே எனக்கு குறைவுண்டு ஆண்டவர் சொல்லுகிறார். எவ்வளவு ஊழியங்கள், எவ்வளவு காரியங்கள், எவ்வளவு வைராக்கியத்தோடு ஆண்டவருக்காக வாழக்கூடிய ஒரு சபை ஆதியில் கொண்டிருந்த அன்பை விட்டுவிட்டது. ஆண்டவர் சொல்லுகிறார், மனம் திரும்பு என்று சொல்லுகிறார். பாருங்கள் ஐந்தாவது வசனத்திலே, ஆகையால் நீ இன்ன நிலையிலிருந்து விழுந்தா என்பதை நினைத்து மனம் திரும்பி ஆதியில் செய்த கிரியைகளை செய்வாயாக, இல்லாவிட்டால் நான் சீக்கிரமாய் உன்னிடத்தில் வந்து நீ மனம் திரும்பாத பட்சத்தில் விளக்கு தண்டை அதனிடனே நீக்கி விடுவேன். இவரிடத்திலிருந்து ஒரே ஒரு குறை என்ன தெரியுமா? அன்பை விட்டு விட்டார்கள். தேவனோடு கொடுக்கக்கூடிய அன்பை விட்டு விட்டார்கள். எல்லாம் செய்தார்கள், ஊழியம் செய்தார்கள், ஆண்டவருக்கு கொடுத்தார்கள், ஆண்டவருடைய ஆலயத்திற்காக பல காரியங்களை செய்தார்கள், எல்லாம் செய்தார்கள். ஆதியிலே ஆண்டவரிடத்திலே அவர்கள் காட்டின அன்பை விட்டு விட்டார்கள். அதனுடைய பொருள் என்ன தெரியுமா? அவர்களுக்கும் ஆண்டவருக்கும் உள்ள உறவு சரியான உறவாக இல்லை, அது பழுதடைந்த உறவாக இருக்கிறது. அருமையான சகோதரனே சகோதரிய, பரிசுத்தாவியானவர் உன்னோடு கூட பேசிக் கொண்டிருக்கிறா. பாருங்கள், நீ ஆதியில் கொண்டிருந்த அன்பை விட்டு விட்டா என்று உன் பேரில் எனக்கு குறைவுண்டு என்று சொல்லி ஆவியானவர் உன்னோடு கூட பேசுகிறதனை நீ கேட்கிறது இல்லையா? ஆண்டவருக்காக நீ ஊழியம் செய்கிறாய், ஆண்டவருக்காக வைராக்கியமாய் இருக்கிறாய், ஆண்டவருக்காக பெரிய காரியங்களை செய்ய வேண்டும் என்ற ஆதங்கத்தோடு இருக்கிறாய், ஆண்டவருக்காக கொடுக்கிறாய், எல்லாம் செய்கிறாய், நல்ல காரியம். ஆனால் ஆண்டவருக்கும் உனக்கு உள்ள உறவில அந்த அன்பு எப்படி இருக்கிறது? நீ முழு இதயத்தோடும் முழு ஆத்மாவோடும் உன் முழு பலத்தோடும் நீ தேவனிடத்தில் அன்பு கூறுகிறாயா என்ற கேள்வியை இந்த நாளிலே ஆண்டவர் உன்னிடத்துல கேட்கிறார். ஒரு முறை பிஷப் ராயல் ஒரு ஆங்கிலேயர் அமெரிக்காவை விசிட் பண்ணதை குறித்து அவர் எழுதியிருந்தார். அப்பொழுது அந்த ஆங்கிலேயர் அமெரிக்காவில் உள்ள ஒரு இந்தியரை சந்தித்தாராம், அவர்கள் ஒரு நேட்டிவ் இந்தியன். அப்பொழுது அந்த ஆங்கிலேயர் கேட்டாராம், அந்த நேட்டிவ் இந்தியனை பார்த்து, ஏன் இந்த இயேசுவின் மேலே இவ்வளவு அதிகமாய் நீ அன்பு கூறுகிறாய், ஏன் எப்பொழுது இயேசுவை பற்றியே சொல்லிக் கொண்டிருக்கிறாய் என்று சொன்ன உடனே அந்த நேட்டிவ் இந்தியன்,
அவர்களுக்கு முன்பாக முழங்கால் படியிட்டு அங்கே இருந்த காய்ந்த இலைகளெல்லாம் சேகரித்து சில சிறகுகள் விலகுகளையெல்லாம் செய்தித்து சுற்றி வைத்து அதிலே தீ மூட்டினானாம். அந்த வளையத்தின் மத்தியில ஒரு புழுவை வைத்தானாம். தீ பற்றி எறிகிறது அந்த காய்ந்த பதர்களிலே. அந்த புழு அந்த வெப்பத்தினாலே சுருங்க ஆரம்பித்தது. அப்பொழுது அந்த நேட்டிவ் இந்தியன் தன் கரத்தை எடுத்து அந்த புழுவை எடுத்து தன் கையிலே வைத்துக் கொண்டான். அப்பொழுது அந்த நேட்டிவ் அமெரிக்கன் நேட்டிவ் இந்தியன் அந்த ஆங்கிலேயர் பார்த்து சொன்னானா, இந்த புழுவுக்கு நான் எப்படி இருக்கிறேனோ அப்படியே என் ஆண்டவர் எனக்கு இப்படி இருக்கிறார். நான் பாவியில பாவத்திலே இருந்தேன், நான் மூடத்தனத்திலே இருந்தேன், நான் எல்லாவற்றையும் இழந்திருந்தேன். ஆண்டவர் என்னை எல்லாவற்றிலும் தூக்கி எடுத்து தன் கரத்திலே வைத்துக் கொண்டிருக்கிறார் என்று சொல்லி சொன்னார். அதனாலே நான் எப்பொழுதும் ஆண்டவரை பற்றியே பேசிக் கொண்டிருக்கிறேன் என்று அந்த அருமையான சகோதரன் சொன்னார். அருமையான சகோதரன் சகோதரியே, இந்த நேட்டிவ் இந்தியன் இந்த ஆங்கிலேயரை பார்த்து சொன்ன அழகான ஒரு வார்த்தை என்ன தெரியுமா? ஏன் அவர் இயேசுவை நேசிக்கிறார் என்றா, இயேசு என்னை ரட்சித்திருக்கிறார் என்ற ஒரு சத்தியத்தை அவர்களுக்கு சொல்லுகிறார். ஆண்டவர் அடிக்கடி சொல்லியிருக்கிறார், யார் அதிகமாய் மன்னிக்கப்பட்டு இருக்கிறார்களோ அவர்கள் அவர்களை அவர்கள் தேவனிடத்திலே அதிகமாய் அன்பு கூறுகிறார்கள். சில சமயத்துல ஆண்டவர் நம்முடைய பாவங்களை எவ்விதமாய் மன்னித்திருக்கிறார், நம்முடைய அக்கிரமங்களை எவ்விதமாய் மன்னித்திருக்கிறார் என்று எண்ணி பார்க்கும் பொழுது ஆண்டவர் மேல் வைத்திருக்கிற அன்பு பெருக ஆரம்பிக்கிறார். நாம் பாவத்தில் இருந்தோம், அறியாமையில் இருந்தோம், இருட்டே இருந்தோம், குருட்டாட்டத்தில இருந்தோம், கர்த்தர் நம்மை மீட்டா, ரட்சித்தா, மன்னித்தா, அவருடைய பிள்ளையாய் மாற்றினார். இதை எண்ணி பொழுது நம்முடைய உள்ளம் அவருடைய அன்பினாலே நிரம்பி வருகிறது. அடிக்கடி என்னுடைய நண்பர்களின் இடத்துல கேட்பார்கள், இந்த நான் வாழ்கிற பகுதிகளை ஏன் அடிக்கடி ஆண்டவரை பற்றி சொல்லுகிறாய் என்று சொல்லி நான் அவர்கிட்ட சொல்வேன், இந்த ஆண்டவர் என்னுடைய வாழ்க்கையின் முதல் தரமான அன்பை பெறக்கூடிய, ஹி இஸ் மை ஃபர்ஸ்ட் லவ், ஜீசஸ் இஸ் மை ஃபர்ஸ்ட் லவ். அதைத்தான் ஆண்டவர் இங்கே சொல்லுகிறார். நீ உன் தேவனாய் கர்த்தரிடத்தில் முழு இதயத்தோடும் முழு ஆத்மாவோடும் முழு மனதோடும் அன்பு கர வேண்டும். ஆகிய பரிசுத்த ஆவியானவர் நமக்கு கொடுக்கிற அந்த அன்பு முதலாவது தேவனிடத்தை தேவனை நோக்கி பாய்கிறது. இரண்டாவதாக இந்த பகுதியில் ஆண்டவர் மற்றொரு காரியத்தை சொல்கிறார், ரிக்ளைமிங் யுவர் லவ் ஃபார் அதர்ஸ். தி அகப்பே காட்ஸ் லவ் இஸ் மேனிஃபெஸ்டட் இன் எ பிலீவர்ஸ் லைஃப் அஸ் லவ்விங் நெய்பர்ஸ் அஸ் யூ லவ் யுவர் செல்ஃப்ஸ். என்னுடைய நண்பர் அழகாக சொல்வார், லவ் அவுட்வர்ட்ஸ் ஆஸ் இன் வேர்ட்ஸ் என்று சொல்லி. 10:22 அதிகாரம் 39 வசனம் முதல் 40 வசனம் வரை அடங்கிய வேத பகுதியை பாருங்கள். இதற்கு ஒப்பாயிருக்கிற இரண்டாம் கற்பனை என்னவென்றால், உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவது போல பிறனிடத்திலும் அன்பு கூறுவாயாக என்பதே. இவ்விரண்டு கற்பனைகளிலும் நியாயப்பிரமாணம் முழுமையும் தீர்க்க தரிசனங்களும் அடங்கியிருக்கிறது என்றார். ஆண்டவர் அழகாக சொல்லுகிறார் பாருங்கள், அன்பு என்று சொல்ல உடனே எது பிரதானமான கற்பனை என்று சொன்ன உடனே ஆண்டவர் சொல்லுகிறார், முதல் கற்பனை பிரதானமான கற்பனை தேவனிடத்தில் அன்பு கூறுவது. இதற்கு ஒப்பான இரண்டாவது பிரதான கற்பனை என்ன தெரியுமா? பிறனிடத்தில் அன்பு கூறுவது. உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவது போல பிறனிடத்திலும் அன்பு கூறுவது என்று சொல்லுகிறார். இதையும் ஆண்டவர் தன்னுடைய வார்த்தையில் சொல்லும் போது பழைய ஏற்பாட்டிலிருந்து எடுத்துதான் சொல்லுகிறார். லேவியர் ஆகம 19:18 வசனத்திலே அது குறிக்கப்பட்டு இருக்கிறது. அங்கே ஆண்டவருடைய வார்த்தையை வாசிக்கிறோம், பழிக்கு பழி வாங்காமலும் உன் ஜன புத்திரர் மேல் பொறாமை கொள்ளாமலும் உன்னில் நீ அன்பு கூறுவது போல் பிறனிலும் அன்பு கூறுவாயாக, நான் கர்த்தர் என்று நாம் வாசிக்கிறோம். இங்கே ஆண்டவர் சொல்லுகிறார், நீ உன்னிடத்திலே எவ்வளவு அன்பு கூறுகிறாயோ அதே அடிப்படையில நீ பிறனிடத்திலும் அன்பு கூறுவாயாக என்று சொல்லுவா. உனக்கு நீயே பழி வாங்க மாட்டாய், உனக்கு நீயே பொறாமை கொள்ள மாட்டாய், உனக்கு நீயே தீங்கு செய்ய மாட்டாய். அதே போல நீ பிறனுக்கு பழி வாங்க கூடாது, பிறர் மேல் பொறாமை கொள்ளக்கூடாது, பிறருடைய வாழ்வை சேதப்படுத்தக்கூடாது, அவனிடத்தில் அன்பு கூறுவாயாக என்று சொல்லி ஆண்டவர் இங்கே கற்றுக்கொள்கிறார். இங்கே ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையிலே அன்பு உள்ளிருந்து வெளியே வரும்படியாக ஆண்டவர் அழைக்கிறார். Your love outward is the expression of how you love yourself inward.
நான் இப்படி பேசும்போது சில சமயத்துல ஜனங்கள் தவறாக புரிந்து கொள்வார்கள். அவர்கள் செல்ஃபிஷுக்கும் செல்ஃப் கேருக்கும் உள்ளே வித்தியாசத்தை சிலர் தவறாக புரிந்து கொள்வார்கள். நான் அழகாக சொல்ல விரும்புகிறேன், செல்ஃபிஷ் மீன்ஸ் பி பிஹேவ் இன் எ மேனர் டு டேக் அவே ஃப்ரம் அதர்ஸ் டு தேர் டிட்ரன் அண்ட் ஃபால். பட் செல்ஃப் கேர் இஸ் நெவர் எ செல்ஃபிஷ் ஆக்ட. It is a responsible way of stewardship to make ourselves a blessing to others. Suya nalam vere, suya paramirippu vere. Suya nalam enbadhu yaar ekker kittu podalum naan nandaga irukka vendum endradhu. Suya paramirippu enbadhu naan nandaga irukka vendum, naan nandaga irundal mattarvil nandaga irukka vekka mudiyum endradhaan suya paramirippu. இந்த சுய பராமரிப்பு ஒரு உக்ராத்தனத்துவமான ஒன்று. நமக்கு தெரிந்த மிகவும் அழகான ஓமை, ஆண்டவர் சொன்ன ஓமை, நல்ல சமாரியன் ஓமை, லூக்கா 10:25 முதல் 37 வரை அடங்கிய வேத பகுதியில் இருக்கிற நமக்கு நன்றாக தெரியும். ஒரு ஒரு மனிதன் குத்துண்டவனாக காயப்பட்டவனாக வழியிலே கிடக்கிறான். ஒரு ஆசாரியன் வருகிறார், ஒரு லேவியர் வருகிறார், இவர்களாம் சமய தலைவர்கள். அவள் பார்த்து விட்டு அவர் ஓரமாய் ஒதுங்கி போய் விடுகிறார்கள். ஆனால் ஒரு சமாரியன் வருகிறான், அவன் அந்த பாதிக்கப்பட்டவனை தூக்கி எடுத்து அவர் எண்ணெய் பூசி அவரை ஒரு அழகான இடத்துல வைத்து பராகம்படி எல்லா ஏற்பாடுகளும் செய்துவிட்டு அவன் புறப்பட்டு போகிறான். இங்கே அழகான ஒரு வார்த்தை என்ன தெரியுமா, சமாரியன் தன்னுடைய கரத்தில் உள்ள எல்லாவற்றையும், தனக்கென்று வைத்துக்குள்ள எல்லாவற்றையும் மற்றவர்களுக்கென்று கொடுக்கிறான், தொடர்ந்து தன்னுடைய வாழ்க்கை பயணத்தை செய்கிறான். ஆனால் அவருடைய வாழ்க்கை பயணத்துல யார் வந்தாலும் அவனுக்கு அவன் உதவி செய்கிறான். நாம் நம்மை சரியாக பராமரித்தால் ஒழிய, நாம் நம்ம நம்முடைய வாழ்க்கையை ஒரு உக்கிரானத்தோடு வாழ்ந்தால் ஒழிய மற்றவர்களுக்கு உதவி செய்ய முடியாது. தமிழிலே ஒரு அழகான பழமொழி, சுவர் இருந்தால்தான் சித்திரம் வரைய முடியும் என்று சொல்லி. நம்முடைய வாழ்க்கையில நாம் நம்முடைய நேரத்தை, நம்முடைய ஐஸ்வர்யத்தை, நம்முடைய உடலை, நம்முடைய தாளந்துகளை, நம்முடைய வேலையை, நம்முடைய குடும்பத்தை எப்படி பராமரிக்கிறோமோ அதே விதமாக நாம் மற்றவர்களுக்கும் பராமரிக்க வேண்டும் என்று ஆண்டவர் அழைக்கிறார். நம்முடைய சொந்த குடும்பத்தையோ, நம்முடைய சொந்த சரீரத்தையோ, நம்முடைய சொந்த நேரத்தையோ, சொந்த ஐஸ்வர்யத்தையோ, சொந்த தாளந்துகளையோ, சொந்த வேலையோ நாம் பராமரிக்க தெரியவில்லை என்றால் நாம் பிறனிடத்திலே பராமரிக்க கற்றுக்கொள்ள முடியாது. பவுல் அப்போஸ்தலன் கொரிந்து சபைக்கு கடிதம் எழுதினார், 2 கடிதங்கள் எழுதியிருக்கிறார். கொரிந்து சபை ஆவியில் நிறைந்த சபை, ஞானமுள்ள சபை. கொரிந்து சபை எல்லா வரங்களையும் பெற்ற ஒரு சபை. கொரிந்து சபை மிகவும் செல்வமிக்க ஒரு சபை. பவுல் அப்போஸ்தலனையே கேள்வி கேட்கக்கூடிய ஒரு சபை. அப்பேற்பட்டதான ஒரு சபையை ஒரே ஒரு காரியத்தில் தவிர்த்து விட்டது. அவர்கள் எல்லா வரங்களையும் பெற்றிருந்தார்கள், ஆனால் அன்பை விட்டு விட்டார்கள். ஏன் அன்பை விட்டு விட்டார்கள் தெரியுமா, ஒருவருக்கு ஒருவர் அன்பு கூறுவதிலே அவர் தவறி விட்டார்கள். ஏனென்றால் தங்களுடைய வாழ்க்கையை அவர்கள் சரியாய் அவர் கவனிக்கவில்லை. அதே சபையிலே ஆவிக்குரிய வாழ்க்கையை வாழ்கிறோம் என்று சொன்னவர்கள் அவர்கள் ஒழுக்கங்கிட்ட வாழ்க்கையை வாழ ஆரம்பித்தார்கள். சண்டை போட்டார்கள், பிரிவினை உண்டாக்கினார்கள், அவர் தன்னலத்தோடு வாழ்ந்தார்கள். ஆண்டவர் அங்கே பவுல் சொல்லுகிறார், மேக் யுவர் செல்ஃப் லைஃப் அஸ் வொர்தி and be presentable, then you will be a presentable and worthy to others. 1 Corinthians 6:18-20 வேசித்தனத்திற்கு விலகி ஓடுங்கள். மனுஷன் செய்கிற எந்த பாவமும் சரீரத்துக்கு புறம்பாயிருக்கும். வேசித்தனம் செய்கிறவனோ தன் சுய சரீரத்துக்கு விரோதமாய் பாவம் செய்கிறான். உங்கள் சரீரமானது நீங்கள் தேவனாலே பெற்றும் உங்களில் தங்கில் இருக்கிற பரிசுத்த ஆவியானுடைய ஆலயமாய் இருக்கிறது என்றும் நீங்கள் உங்கள் உடையவர்கள் அல்லவென்றும் அறியீர்களா? கிரயத்திற்கு கொள்ளப்பட்டீர்களே. ஆகையால் தேவனுக்கு உடையவர்களாகிய உங்கள் சரீரத்தினாலும் உங்கள் ஆவியினாலும் தேவனை மகிமைப்படுத்துங்கள் என்று சொல்லுகிறார். இந்த அழகான ஒரு வார்த்தை பாருங்கள், மற்றவர்களுக்கு நீங்கள் உதவி செய்ய வேண்டும் என்றால், மற்றவர்களுக்கு ஊழியம் செய்ய வேண்டும் என்றால் நீங்கள் உங்களை பராமரிக்க வேண்டும். தேவன் உங்களுக்கு கொடுத்த சரீரத்தை பரிசுத்தமாய் பார்த்துக் கொள்ள வேண்டும்.
தேவனுக்கு உங்களுக்கு கொடுத்த நேரத்தை சரியானபடி செலவழிக்க வேண்டும். தேவன் உங்களுக்கு கொடுத்த ஐஸ்வரியத்தை சரியான விதத்தில் பயன்படுத்த வேண்டும். தேவன் உங்களுக்கு கொடுக்க குடும்பத்தை சரியான பாதையில் நடத்த வேண்டும். தேவன் கொடுக்கப்பட்ட உங்கள் வேலையை சரியானபடி நீங்கள் செய்ய வேண்டும். எவ்வளவு அழகான ஒரு வார்த்தை பாருங்கள். Take care of yourself first, then share your love with your neighbors. That is a simple message from this passage. ஒன்றியவான் நான்காம் அதிகாரம் ஏழாவது வசனத்துல எட்டாவது வசனத்திலே அப்போஸ்தலனாகிய யோவான் சொல்லுகிறார், பிரியமானவர்களே ஒருவரில் ஒருவர் அன்பு இருக்க கடவோம், ஏனெனில் அன்பு தேவனால் உண்டாயிருக்கிறது. அன்புள்ள எவனும் தேவனால் பிறந்து அவரை அறிந்திருக்கிறான். அன்பில்லாதவன் தேவனை அறியான், தேவன் அன்பாகவே இருக்கிறான். ஆகிய அத்தனை ஆண்டு சொல்லுகிறார், நீ தேவனிடத்திலே முதலாவது அன்பு கூறு, பின்பு பிறனிடத்திலே அன்பு கூறு. எப்படி உன்னிடத்திலே நீ அன்பு கூறுகிறாயோ அதே விதமாக பிறனிடத்திலே அன்பு கூறு. இது நியாய பிரமாணம் தீர்க்க தரிசனங்களுமா, அதனுடைய பொருள் என்ன தெரியுமா? நாம் இந்த ரெண்டு கட்டளைகளையும் கை கொள்ளும் பொழுது, இந்த ரெண்டு விதத்திலே அன்பை நாம் செலுத்தும் போது, நாம் வேத புத்தகத்திலே சொல்லப்பட்டிருக்கக்கூடிய தெய்வத்தினுடைய வார்த்தையின் நிறைவேற்றியவர்களாக இருக்கிறோம் என்று ஆண்டவர் இங்கே கற்றுக் கொடுக்கிறார். இதை பவுலப்போஸ்தலன் ரோமருக்கு நிருபம் 13 அதிகாரத்துல 8 வசனம் முதல் 10 வசனம் வரை வேத பகுதியிலே சொல்லுகிறார். ரோமன் சாப்டர் 13:8-10 அங்கே பவுலப்போஸ்தலன் சொல்லுகிறார், ஒருவரில் ஒருவர் அன்பு கூற கடனே இல்லாமல் மற்றொன்றிலும் ஒருவனுக்கு கடன் பெறாதீர்கள். பிறனிடத்தில் அன்பு கூறுகிறவன் நியாய பிரமாணத்தை நிறைவேற்றுகிறான். எப்படி என்றால், விபச்சாரம் செய்யாதிருப்பாயாக, கொலை செய்யாதிருப்பாயாக, களவு செய்யாதிருப்பாயாக, பொய் சாட்சி சொல்லாதிருப்பாயாக, இச்சியாதிருப்பாயாக என்கிற இந்த கற்பனைகளும் வேற எந்த கற்பனையும் உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவது போல பிறனிடத்திலும் அன்பு கூறுவாய என்கிற ஒரே வார்த்தையில தொகையாய் அடங்கி இருக்கிறது. அன்பானது பிறனுக்கு பொல்லாங்கு செய்யாது. ஆதலால் அன்பு நியாய பிரமாணத்தின் நிறைவேறுதலாய் இருக்கிறது என்று சொல்கிறார் பவுலப்போஸ்தலன். அப்படியே இயேசு சாமி சொன்ன வார்த்தையை சொல்லுகிறார். மத்தேயு 22:40 இயேசு அதே வார்த்தையை சொல்லுகிறார். நாம் அன்பாய் தேவனிடத்துல இருக்கும் பொழுது, அன்பாய் பிறனிடத்துல இருக்கும் போது நாம் தேவனுடைய வார்த்தையை நாம் நிறைவேற்றுகிறோம். வேதத்துல பிரியமான ஒரு வேத பகுதி, எனக்கு பிடித்தமான வேத பகுதி என்ன தெரியுமா? யோவான் 21 அதிகாரத்துல 15 வசனம் முதல் 17 வசனம் வரை வேத பகுதியில உயிர்த்தெழுந்த ஆண்டவர் பேதுருவை சந்திக்கிறார். இங்க பேதுரு கடலிலே மீன் பிடிக்க ராமலும் பிரயாசப்பட்டான். மற்ற 6 பேரோடு மீன் கிடைக்கவில்லை. ஆண்டவர் அற்புதமாய் அவர்களுக்கு மீன்களை கொடுக்கிறார். மீன்களை கரையிலே கொண்டு வருகிறார்கள். அந்த இடத்திலே அவர்கள் போஜனம் கொடுக்கிறார். அவர்கள் சாப்பிட்டு கொண்டிருக்கும் பொழுது ஆண்டவர் பேதுருவோடு கேட்கிறார், சிமோனே நீ என்னிடத்தில் அன்பு கூறுவாய், இவர்கள் எல்லாரை காட்டிலும் நீ என்னிடத்தில் அன்பு கூறுகிறாயா என்று கேட்பார். 3 தடவை கேட்பார். அந்த 3 தடவையும் பேதுரு சொல்லுகிறார், ஆமா ஆண்டவரே, ஆமா ஆண்டவரே, கடைசிலே நீர் அறிவீர் ஆண்டவரே என்று சொல்லி அழகாக சொல்லுகிறார். ஆனால் 3 முறையும் ஆண்டவர் பேதுருவை நோக்கி கேட்கும் பொழுது அன்புக்கு அன்பாயிருக்கிறாயா, அன்பாயிருக்கிறாயா, அன்பாயிருக்கிறாயா என்று சொல்லும்போது, ஆண்டவரே நான் உம்மிடத்திலே அன்பாயிருக்கிறேன் என்று சொல்லும்பொழுது ஆண்டவர் அடுத்தபடியாக என்ன சொல்லுகிறாமா, என் ஆடுகளை மேய்ப்பாயாக, என் ஆடுகளை கவனிப்பாயாக என்று சொல்லுகிறார். நீ என்னிடத்தில் அன்பு கூறுவாய் என்றால் பேதுருவே என் ஆடுகளை பிறனிடத்திலே அன்பு கூறுவாயாக என்று அழகாக ஆண்டவர் பேதுருக்கு கற்றுக் கொடுக்கிறார். அருமையான சகோதரி சௌரியே, நீ தேவனிடத்தில் அன்பு கூறுகிற பிள்ளை என்று அறிக்கை செய்வாய் என்றால் பிறனிடத்திலும் நீ அன்பு கூற முடியும். அன்பு சகல பாவங்களையும் மூடும். அன்பு எல்லாவற்றையும் மறக்கும். அன்பு மன்னிக்கும். அன்பு பிறருடைய குற்றங்களை எண்ணாதிருக்கும். என் தெரியுமா, இந்த அன்பு நம்மால் உண்டானதல்ல, தெய்வத்தால் உண்டானது. ஒரு முறை நான் இந்த சம்பவத்தை நான் வாசித்தேன். 1992 ஆண்டு மார்ச் மாதத்திலே ஜெஃப் கிறிஸ்டி என்பவருடைய ஜெஃப் அண்ட் கிறிஸ்டி இந்த தம்பதியினருக்கு மைக்கேல் என்கிற ஒரு பையன் இருந்தான். அந்த மைக்கேலுக்கு ஒரு கேன்சர் இருந்தது. அந்த கேன்சரை சிகிச்சை செய்வதற்காக அவனுக்கு போன் மேரோ பிளான் டிரான்ஸ்பர் செய்ய வேண்டியதா இருந்தது. மைக்கேலுடைய சகோதரி ஏமிக்கு சரியான மேட்ச் என்று கண்டுபிடித்தார்கள். ஆனால் ஜெஃப் அண்ட் கிறிஸ்டி சம்பதியதற்கு இதை செலவழிப்பதற்கு $2,00,000 அவளுக்கு தேவைப்பட்டது. அது 90 நாட்களிலே அந்த பணத்தை அவர்கள் கட்டாயம் கண்டுபிடிக்க வேண்டும்.
இந்த சூழ்நிலையிலே அவர்கள் மிகவும் கஷ்டத்தோடு இந்த பிரச்சனை சந்தித்துக் கொண்டிருந்தார்கள். ஜெஃபினுடைய இன்சூரன்ஸ்லோ அல்லது அவருடைய ப்ராப்பர்ட்டியிலோ எதுவும் அது இந்த தொகையை அவர்கள் பெற்றுக்கொள்ள முடியவில்லை. ஆனால் ஜெஃப் ஒரு ஒரு ஸ்கூலில் டீச்சராக இருந்தார். ஜெஃபினுடைய ஃப்ரெண்ட் ஜோ கெனடி அதே ஸ்கூலிலே டீச்சராக வேலை செய்து கொண்டிருந்தார். அவர் இந்த இந்த தேவையை அறிந்து தன்னுடைய கிளாஸ் ரூம்ல சொன்னார், ஜெஃப் டீச்சர் ஜெஃப் அவருடைய பையன் மைக்கேலுக்கு இந்த நீடு இருக்கிறது, ஸோ பிளீஸ் கிவ் $200,000, வி நீட் டு ரைஸ் $200,000 என்று சொல்லி தன்னுடைய தேவையை அங்கே சொல்லுகிறார். அப்பொழுது டேமியன் என்கிற ஒரு 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 தம்பி, அந்த வகுப்பறையில் இருந்த ஒரு தம்பி, அவன் இயல்பாக அவனுக்கு நிறைய பிரச்சனை சரீரத்தில். ஆனால் அந்த டேமியன் என்ற தம்பி சொன்னான், நான் கொடுக்கிறேன் என்று சொல்லி தன் பாக்ஸில் இருந்த $12 ஆஃப் $12 நோட்ஸ் அந்த அதை அவர்களுக்கு நான் கொடுத்தான். $12 பில்ஸ் அதை எடுத்து அவர்களுக்கு கொடுத்தான். உடனே அந்த டேமியனை பார்த்து அந்த ஆசிரியர் சொன்னாராம், இது டேமியனுடைய கிஃப்ட். அந்த செய்தி அந்த வளாகம் முழுவதும் பரவியது, எல்லா அந்த சமுதாயத்திலே பரவியது. கடைசியிலே மிகப்பெரிய ஒரு ஒரு ஃபண்ட்ரைசிங் கேம்பெயின் நடந்தது. லோக்கல் நியூஸ் பேப்பர்ல அட்வர்டைஸ் செய்தார்கள், கார் வாஷ் பண்ணினார்கள், அவர்கள் அந்த பணத்தை கண்டுபிடித்தார்கள். ஆனால் என்ன நடந்து தெரியுமா, அந்த மைக்கேல் அந்த சிகிச்சை பெற்று சுகமானான். ஆனால் அந்த டேமியன் பிற்காலத்தில் அவன் இறந்து போனான். ஆனால் அந்த டேமியனுடைய அந்த ஃபண்ட் ஸ்டில் இஸ் ரிமம்பர்ட். அருமையான சகோதரனே சகோதரியே, ஆண்டவருடைய உள்ளத்துல நம்முடைய வாழ்க்கையில இருப்பார் என்றால், பிறருடைய தேவையை பார்த்து, பிறருடைய கஷ்டத்தை பார்த்து, பிறருடைய துன்பத்தை பார்த்து நம்மால் சும்மா இருக்க முடியாது. பவுலப்பஸ்தலன் சொல்லுகிறார், ஒரு சபை என்பது ஒரு சரீரம், தி கிறிஸ்துவனுடைய சரீரம், நாம் எல்லாரும் அவயவங்கள். ஒரு அவயம் கஷ்டப்பட்டால் முழு சரீரமும் கஷ்டப்படும். இதுதான் தேவன் நமக்கு கற்றுக் கொடுக்கக்கூடிய பாடம். அருமையான சகோதரன் சூரியே, நீ தேசத்திலே அன்பு கூறுவாய் என்றால் பிறரிடத்திலே அன்பு கூற வேண்டும். சில சமயத்துல நின்னுகிறோம், நான் என்னுடைய நண்பரிடத்திலே அன்பு கூறுகிறேன், என்னுடைய சொந்தக்காரரிடத்திலே அன்பு கூறுகிறேன், என்னோட பிறந்தவரிடத்தை அன்பு கூறுகிறேன், என் பிள்ளைகளிடத்தை அன்பு கூறுகிறேன், நல்ல காரியம். ஆனால் பிறனிடத்தில் என்று சொல்லும் போது நமக்கு தெரியாத நபரிடத்திலும் நான் அன்பு கூற வேண்டும். நம்மை விரோதிக்கிறவர்களிடம் அன்பு கூற வேண்டும். எப்படி தெரியுமா, அவளை நாம் ஆசீர்வதிக்க வேண்டும், அவளுக்காக ஜெபிக்க வேண்டும். ஒரு விரோதி நம்மிடத்துல வந்து உதவி கேட்க வரும்பொழுது அதை நாம் செய்ய வேண்டும். இதுதான் தேவனுடைய அன்பு நமக்குள்ளே உருவாகிறது. அருமையான சகோதரனே சகோதரியே, எப்படி அந்த டேமின் ஒரு அழகான ஒரு சின்ன பையன் எப்படி ஒரு பெரிய காரியத்தை அவன் இந்த உலகத்துக்கு எடுத்து காட்டினான், அதே போல நீங்களும் நானும் இயேசுவின் அன்பை பிரசாத்துவதற்காக, அவருடைய அன்பை கொண்டுவதற்காக இந்த உலகத்துல நாம் அன்பு குருவர்களாக அழைக்கப்பட்டிருக்கிறோம். ஆகியால் பவுல் அப்போஸ்தலன் கலாத்திற்கு 5 எழுதும் போது ஆவியின் கனி அன்பு என்று சொல்லும் போது, அந்த அன்பு மத்தேயு 22 அதிகாரத்திலே ஆண்டவர் சொல்லுகிறபடி அன்பு தேவனிடத்திலே முதலாவது நாம் செலுத்த வேண்டும். நாம் தேவனிடத்திலே செலுத்தும் பொழுது இரண்டாவது நாம் பிறரிடத்திலே செலுத்த வேண்டும். நாம் எப்படி நம்மிடத்திலே செலுத்துகிறோமோ அதே விதமாக பிறரிடத்திலே செலுத்த வேண்டும். இதுதான் அன்பினுடைய முழுமையான ஒரு வெளிப்பாடு. If you really love God, if you love Jesus, you have to love your neighbor, even your enemies, as you love yourself. This is the expression of the fruit of the Spirit in your life. The Holy Spirit gives you the strength to forgive others. The Holy Spirit gives strength to let it go, the past. The Holy Spirit gives you the strength to help others, even though you don't know them. That is the way the love of God flows from you to this world. அருமையான சகோதரனே சகோதரியே, இந்த நாளிலே ஆண்டவருடைய அன்போடு அழைக்கிறான். இந்த தெய்வத்துடைய அன்பு உனக்குள்ளே இருக்கும் என்றால் உன்னுடைய வாழ்க்கையிலே நீ தேவனிடத்திலே அன்பு கூறுகிறாய். உன்னுடைய அன்பு மற்றவர்களுக்கு கொடுக்கப்படுகிறது. நீ எப்படி உன்னிடத்தில் அன்பு கூறுவாயோ அதே போல மற்றவர்களுக்கு கொடுக்கப்படுகிறது. ஆகையால் இந்த நாளிலே நாம் கேட்கக்கூடிய சில
சில முக்கியமான ஒரு கேள்விகள் என்ன தெரியுமா? நான் எவ்விதமாய் நான் தேவனிடத்திலே அன்பு கூறுகிறேன், எவ்விதமாக என்னோட அன்பை நான் தேவனுக்கு தெரியப்படுத்துகிறேன், எவ்விதமாக தெரியப்படுத்துகிறேன். ஆண்டவர் என்னிடத்திலே பார்த்து எவ்வளவு எவ்வளவு தூரம் நீ என்னிடத்தில் அன்பு கூறுகிறாய் என்று கேட்டால் என்னுடைய பதில் என்ன? சற்று சிந்தித்து பார்ப்போமா? அதுபோல ஆண்டவர் எவ்விதமாய் நீ உன்னிடத்தில் அன்பு கூறுகிறாய், எவ்விதமாய் உன்னுடைய குடும்பத்தை நீ அன்பு கூறுகிறாய், எவ்விதமாய் உன் சரீரத்தை நீ பராமரிப்பு செய்கிறாய், எவ்விதமாய் உன்னுடைய நேரத்தை நீ செலவழிக்கிறாய் என்று கேட்டால் நாம் என்ன பதில் சொல்ல போகிறோம்? உன்னுடைய அயலான் எங்கே, எந்த அயலானுக்கு நீ உதவி செய்கிறாய், எந்த விரோதிக்கு நீ ஜெபம் பண்ணுகிறாய், எந்த ஒரு திக்கற்றவனுக்கு நீ உதவி செய்கிறாய் என்று கேட்டா ஆண்டவரே இது என் பதில் என்று நம்மால் சொல்ல முடியுமா? ஆண்டவர் நம்மை அன்போடு அழைக்கிறார். அருமையான சகோதரே சகோதரியே, நம்ம எல்லாரும் குறை உள்ளவர்கள். ஆண்டோடைய சமூகத்தில் வரும்போது எவ்வளவு குறைவோடு இருக்கிறோம் என்று அறிந்திருக்கிறோம். ஆனால் ஆண்டவர் சொல்கிறார், என்னிடத்தில் வா மகனே, என்னிடத்தில் வா மகளே. இந்த நாளிலே பரிசுத்த ஆவியானவரின் ஆவியின் கனியாகி அன்பு நமக்குள்ளே நிறைந்து வரும்படியாக ஆண்டவர் நம்மை அன்போடு அழைக்கிறார். பிரார்த்தனை செய்வோமா? கண்களை மூடுவோம், பிரார்த்தனை செய்வோம். கிருபையின் ஆண்டவரே, நீர் எங்களோடு கூட பேசினதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆவியின் கனியின் ஒரு குணாதிசயமான அன்பை இந்த நாளிலே தியானம் செய்தோம். இந்த அன்பு உம்முடைய அன்பிலிருந்து எங்களுக்கு பெற்ற ஒரு அன்பு, பரிசுத்த ஆவியானவரால் எங்களுக்கு கொடுக்கப்பட்ட ஒரு கிருபை. ஆனால் இந்த அன்பின் ஒரு வெளிப்பாடு, உண்மை நாம் முழு இதயத்தோடும் முழு ஆத்மாவோடும் முழு பலத்தோடும் முழு மனதோடும் நாங்கள் அன்பு கூற வேண்டும். எபேசு பட்டணத்துல வாழ்ந்த சபைக்கு நீ சொன்ன விதமாக நீ ஆதியிலிருந்த கொண்டிருந்த அன்பை விட்டு விட்டாய் என்ற குறைவு உண்டு என்று சொல்ல விடுவாங்க. ஆண்டவரே, எங்களுடைய வாழ்க்கையிலே உண்மை குறித்ததான அன்பு எந்தெந்த விதத்திலெல்லாம் குறைவுபட்டு இருக்கிறதோ அவைகளை சரி செய்யும்படியாக நாங்கள் ஜெபம் செய்கிறோம். இந்த நாளில் ஆண்டவரே எங்களை தொடு. எங்களுடைய வாழ்க்கையை நீ கிருபியாய் தந்திருக்கிறேன், எங்களுடைய நேரத்தை தந்திருக்கிறேன், எங்களுடைய சரீரத்தை தந்திருக்கிறேன், குடும்பத்தை தந்திருக்கிறேன், உறவுகளை தந்திருக்கிறேன், வேலையை தந்திருக்கிறேன், பிள்ளைகளை தந்திருக்கிறேன், சபையை தந்திருக்கிறேன். இதெல்லாம் உடைய சுத்த கிருபை ஆண்டவரே. நாங்கள் எவ்விதமாய் ஆண்டவரை பராமரிக்கிறோம், எவ்விதமாய் எங்களிடத்தில் அன்பு கூறுகிறோமோ, எவ்விதமாய் கவனத்தோடு எங்களுடைய குடும்பத்தை நடத்துகிறோமோ, எவ்விதமாய் கவனத்தோடு எங்களுடைய ஐஸ்வர்யத்தை பேணுகிறோமோ, அதே போல நாங்கள் பிறரிடத்திலும் அன்பு கூற எங்களுக்கு நீ கிருபை தாரும் ஆண்டவரே. நல்ல சமாரியனை போல எங்களை மாற்றும் சுவாமி. எங்களுடைய கனிகளினாலே ஜனங்கள் இந்த உலகத்தில் வாழக்கூடிய ஒவ்வொருவரும் ஆண்டவரே உண்மை மகிமைப்படுத்த ஸ்தோத்திரம் செலுத்த கிருபை தரும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, பிறரிடத்தில் அன்பு கூறுவது என்பது எங்களுக்கு தெரிந்தவர்களுக்கு மட்டுமல்ல ஆண்டவரே, தெதி அறியாதவர்களுக்கும் அன்பு கூற எங்களுக்கு கிருபை தாரும். எங்கள் விரோதிகளுக்காகவும் நாங்கள் ஜெபிக்க கிருபை தாரும். எங்களை புண்படுத்திய மக்களுக்காக மன்னிக்கக்கூடிய சிந்தையை தாரும். எங்களை விடுதலையாக்கும் ஆண்டவரே. நாங்கள் பிறரிடத்திலும் எங்களைப் போல் அன்பு கூற எங்களுக்கு கிருபை தாரும் ஆண்டவரே. இந்த வேளையில உடைய சமூகத்திலே ஜெபிக்கிற இந்த ஜபத்திற்கு நீர் எங்களுக்கு பதில் தருவதற்காக நாங்கள் நினைச்சோம் ஆண்டவரே. இந்த வேளையில என்னுடைய சபையில வியாதிப்பட்டு கொண்டிருக்கக்கூடிய பிள்ளைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். கைலாசத்துக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். வல்லமை உடைய மகனோடு கூட இருக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். அற்புதமான சுகத்தை தாரும் சுவாமி. கேலப்புக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. உடைய காயப்பட்ட கரத்தினால் உடைய மகனை தொட்டு சுவாமி நீருடைய சுகப்படுத்தும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். கேலப் மேல உடைய வல்லமை இறங்கி வரும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். அடவை சாந்தா பாலுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். உடைய பிள்ளை மேலே உடைய கரம் தொடும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் சுவாமி. அதுபோல ஆண்டவரே, எலிசபெத் வாக்கியத்துக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். உடைய பிள்ளைகளுடைய பிள்ளைமேல உடைய வலது கரம் இறங்கி வரும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். அவருடைய ஹிப்ல ஆபரேஷனை ஆண்டவரே நீ சக்சஸ்ஃபுல்லாக ஆசீர்வதிக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் சுவாமி. எந்த ஒரு ஒரு பழுவும் இராதபடிக்கு சுவாமி அவர் சுகபத்திரத்தோடு இருக்கத்தக்கதாக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, புஷ்பா மோசஸ்க்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். உடைய பிள்ளையை நீர் ஆசீர்வதிப்பீராக, நல்ல சுகத்தினாலும் பலத்தினாலும் ஆசீர்வதிப்பார். வீணா தாமஸ்காக ஜெபிக்கிறோம். உங்களுடைய பிள்ளையினுடைய வேண்டுதலையெல்லாம் நிறைவேற்றியவராக மகளை ஆசீர்வதிப்பீராக, உங்களுடைய கிருபை தாங்குவதாக சுவாமி. கர்த்தாவே, இந்த வேளையில் இந்த பிள்ளைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். Lord, we pray for Sushila Devi. We pray that Lord, your healing can be upon this mother. And bless her, Father God.
We pray for Rajkumari, the family visiting her, Lord. We pray that your protection over them in this time. Thank you, Lord, for the healing upon Shishla Devi. Lord, we pray for Sambasera, Lord. We pray that your healing can be upon you. Lord, let him experience your power and presence in his life, Lord. Andavar indha velayile swami visheshamaga engalude sabaikkaga nangal jepikkum engalude sabayile andavare nirandharamai andavarai thangi irukkukoodi thangi aaradhikkakoodiya ooliyam seiyakoodiya oru aalayathengalukku indha tharumbadiyaga nangal jepikkirum swami indiyavile engalude desathile ooli seiyapada ella ooliyangalukkaga ooliyakaragalukkaga nangal jepikkirum indha corona virus naale baadhikkapetta ella ooliyangalum திரும்பவும் சீர்திருப்பப்பட நாங்கள் ஜெபிக்கிறோம். ஊழியக்காரரையும் ஊழியக்காரர் குடும்பங்களையும் மிஷனரிமார்களையும் போதகர்களையும் போதகருடைய குடும்பங்களையும் உமக்காக ஆண்டவரே பல்வேறு கஷ்டங்களை அனுபவித்து இருக்கக்கூடிய எல்லா ஊழியக்காரர்களையும் ஊழியக்காரர் பிள்ளைகளையும் ஆசீர்வதிக்கும்படியாக நாங்கள் ஆண்டவரே எங்களுடைய சபையின் மூலமாய் ஆண்டவரே லவின் ஆக்ஷன் ஊழியத்துக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். பிறனிடத்துல அன்பு கூறு என்று சொல்லி எங்களுடைய சபையின் மூலமாய் இந்த கற்பனையை நாங்கள் செய்வதற்கு சுவாமி எங்களுக்கு கிருபை தந்ததற்காக நன்றி சொல்கிறோம். தொடர்ந்து எங்களை ஆசீர்வதியும் ஆண்டவரே பல்வேறு மக்களுக்காக தாங்கக்கூடிய ஒரு சபையாக எங்கள் சபையை ஆசீர்வதிக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்கள் சபையில் நடக்கக்கூடிய ஒவ்வொரு ஊழியத்தையும் ஆசீர்வதியும் எங்கள் எக்ஸ்ட்ரா ஃபெலோஷிப் ப்ரேயரை ஆசீர்வதியும் ஆண்டவரே எங்கள் சாட்டர்டே ஏர்லி மார்னிங் கான்ஃபரன்ஸ் ப்ரேயரை ஆசீர்வதியும் கொரோனா வைரஸ் ப்ரேயரை ஆசீர்வதியும் எங்களுடைய ஆலய ஆராதனை ஆசீர்வதியும் ஆண்டவரே அடுத்த வாரம் எங்களுக்கு நற்கருணை ஆண்டவரே பரிசுத்த நற்கருணைக்கு எங்களை ஆயத்தப்படுத்தும்படியாக நாங்கள் ஜெபம் செய்கிறோம். சுவாமி உடைய கிருபை தாங்கும்படியாக நாங்கள் நன்றாடுகிறோம். ஆண்டவரே இந்த வேளையில இந்த ஆராதனை பங்கு பெற்ற ஒவ்வொருவரையும் பேர் பேராய் தொட்டு ஆசீர்வதியும் இந்த ஆராதனை பார்க்கிற ஒவ்வொருவரையும் பேர் பேராய் தொட்டு ஆசீர்வதியும் ஆல் பெஸ்ட் ஈச் அண்ட் எவ்ரி ஒன் தோஸ் ஹூ லார்ட் வாட்ச் திஸ் ஆன்லைன் சர்வீஸ் அண்ட் வர்ஷிப் யூ காட் பிளஸ் தம் இன் தி நேம் ஆஃப் ஜீசஸ் கிரைஸ்ட் அவர் லார்ட். ஆண்டவரே இந்த ஜபங்கள் எல்லாவற்றையும் உடைய சமூகத்துல நாங்கள் தாழ்த்தி தரணும். இந்த ஜபத்தை ஏற்றுக்கொண்டதற்காக நாங்கள் நன்றி சொல்கிறோம். எங்களை ஆசீர்வதியும் ஆண்டவரே உடைய ஆசீர்வாதத்தோடு எங்களை ஆண்டவரே இங்கே நிரப்பும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். இயேசுவின் நல்ல நாமத்தில் தாழ்மையோடு ஜெபிக்கிறோம். ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமென்.